ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கவும் கூட வருகின்ற பெல் ஐகானில் கிளிக் பண்ணவும். நான் விளையாடுறது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் விளையாடிட்டுருக்கேன். ஸோ எனக்கு எதாவது ஹேங் ஆகுது தெரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் போயிட்டு ஹேங் ஆகுது ஹேங் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னையும் ஐயோ கும்பலாக வந்துட்டாங்கடா. சரி பாவத்தா கும்பலாக வந்துட்டானுங்க. ஸோ அதனால் இங்கே அடிச்சிட்டானுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்களா எப்படி நல்லா இருக்கா? ஸோ எல்லாருக்குமே வந்து வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஆரோஜி ஓஎஸ்லையும் சரி இல்லை மற்ற ஓஎஸ்லையும் சரி பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயரில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா? ஏன்னா நான் வந்து ரொம்ப கடின உழைப்பை போடுகிறேன் நண்பா. ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி அந்த சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை மட்டும் டப்புன்னு தட்டி விட்ருங்க. ஸோ வீடியோ கண்டு சொல்லி ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வீடியோ கலப்பலாம். ஸோ இப்போ வந்து செட்டிங்ஸ் உள்ள போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேயில் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்பிளே டென்சிட்டின்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்துக்கோங்கன்னா உங்களுக்கு வந்து டீஃபால்ட்டாக இதுதான் இருக்கும் ஓகேவா? டீஃபால்ட்டாக இந்த இது தான் இருக்கும் ஓகேவா? இதை டீஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இது தான் இருக்கும் ஓகேவா? இப்போ நான் அதை கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணுறேன். சரி இப்போ ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணுவேன்னா நான் வந்து அந்த இது கொடு அது வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ வந்து இப்போ வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் அதே கிளிக் டென்சிட்டி கிளிக் பண்ணி 140 இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா? 140 டென்சிட்டி அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ரன்னை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ ரன்னில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இருக்குல்ல அதை வந்து டிசபிளேயில் இருக்கும், டிசபிளேயில் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு கேன்சல் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஓப்பன் பண்ணிக்கோங்க, நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை பாருங்கள். இப்போ நான் வந்து முதல்ந்து சொல்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் வந்து ஏன் எனக்கு வந்து ஏன் ஓப்பன் ஆக மாட்டேது ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க, நல்லா வந்து பாருங்கள், தெளிவாக பாருங்கள். நீங்கள் ஃப்ரீ ஃபயர் இப்போ கிளிக் பண்ணுறீங்களா? தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் கிளிக் பண்ணுறீங்களா? ஓப்பன் ஆகுதா? இப்போ என்ன பண்ணும், இந்த இடத்துல இந்த மவுஸ் இருக்குல்ல இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆட்டோ ஹைட் லாக் அப்படின்ற டாக் அப்படின்றத அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மவுஸை ரைட் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து வரும் பாருங்கள். ஸோ பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து வரும் பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒய்ஃபை வந்து ஆனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஒய்ஃபை வந்து ஆனில் இருந்தால் வராது. ஸோ ஒய்ஃபை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆனில் தான் இருக்குது, ஏன்னா எனக்கு தானாகவே கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இருங்க நான் காட்டுறேன். பார்த்தீங்களா எனக்கு தானாகவே கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கூட அதிக நேரம் வராது. ஸோ நான் இப்போ தான் ஆன் பண்ண லேப்டாப்பை, நான் உங்களுக்கு வந்து காட்டுறதுனால அப்படியே வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா? வர வரைக்கும் நானும் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா தெளிவாக பார்த்துங்க எத்தனை மணி நேரம் ஆகுது. நான் வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை மட்டும் நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ எத்தனை மணி நேரம் தான் ஆகுமா அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வரல வரலன்றதை கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வரும் நண்பா, கண்டிப்பாக வரும். ஸோ பார்த்துக்கோங்க. நான் வந்து இது ஆஃப் பண்ணவே இல்லை, அப்படியே தான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா இதுக்கு ஆஃப் பண்ணி நான் உங்களை ஏமாத்துறோம் ஓகேவா? அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி வரல அப்படின்னா வேறு மெத்தடை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேவா? உங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் பட் ஃப்ரீ ஃபயர் கன்ஃபார்ம் வந்துடும், நீங்கள் வந்து கவலைப்படவே வேணாம். ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நேரம் நான் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நேரம் ஆகியும் உங்களுக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னா நான் வந்து சொல்கிறேன், இருங்க நான் வந்து சொல்கிறேன். இது ஓப்பன் ஆகலை அப்படின்னா வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா? வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ இவ்வளோ நேரம் தான் ஆகும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வந்துடுச்சு எனக்கு. ஸோ பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் எப்படி உங்களுக்கு வருது அப்படின்றத நீங்களே தெளிவாக சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்களே. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஹேங் ப்ராப்ளத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வரல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து வேறு ட்ரை பண்ணி சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லேப்டாப் வந்து ஆன் ஆகும்.
ஸோ வந்து பார்த்துக்கோங்க, நான் என்கிட்ட வந்து ஆங்காகுது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள். ஓகேவா? நான் சொல்லி நான் வந்து பொய்லாம் சொல்ல மாட்டேன், நீங்களே வந்து பாருங்கள். எனக்கு வந்து ஒரு சில டைமில் தான் வந்து ஆங்காகுது, ஒரு சில டைம்லாம் வந்து சுத்தமாக ஆங்காக மாட்டேங்குது. நேற்றுலாம் வந்து பயங்கரமாக ஸ்மூத்னஸ்ஸாக இருந்துச்சு. ஓகேவா? கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்களா, நான் வந்து பொய்லாம் சொல்லணும்பா, பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? ஸோ போய் சொல்லி என்ன பண்ண போகிறேன்? ஓகேவா? நல்லா தானே ஒர்க் ஆகுது. ஸோ இதில் ஏதாச்சும் ஹேங் ப்ராப்ளம் ஏதாச்சும் பார்த்தீங்களா? எதுவும் இல்லைல்ல. உங்களுடைய நெட்டு வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஸ்லோவாக ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஒய்ஃபை இருக்குல்ல, அதை வந்து டிசேபிள் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? டிசேபிள் பண்ணி விட்ருங்க. இங்கே இருக்குல்ல டிசேபிள் லேன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு, டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒய் டிசேபிள் பண்ணி விட்ருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. டிசேபிள் ஆகிடுச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணிட்டு அதேமாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் ஆகும், அந்த ரைட் கிளிக் பண்ணி ஆட்டோ கிளிக், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ அதேமாதிரி வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ இது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா? வந்துச்சா? ஸோ இதுதான் நண்பா வேறு லெவல், பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வராது, ஒரு மண்ணாங்கட்டி ப்ராப்ளம் வராது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஒய்ஃபை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து லேக் ஆகும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்துக்கோங்க, எதனால் லேக் ஆகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? பாய் பாய் நண்பா, பாய் பாய்.